வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி அன்பர்களுக்கு கடகத்திற்கு இரண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தில் சூரிய பகவான் வலுப்பெறுகிறார் இப்போ உங்களுடைய பேச்சு வெற்றி அடையக்கூடிய காலம் நம்ம காலமாக நானும் வீட்டில் சொல்கிறேன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்றாங்க தொழிலை மாற்றி செய்வோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லை பையன் வந்து சரியாக படிக்க பையனுடைய கல்வியை வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான இடத்துல சேர்க்கலாம் அதே மாதிரி ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ஏதாவது டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புத பகவான் மூணுங்கிறது முயற்சி பன்னெண்டுங்கிறது வெளிநாடு மூணுங்கிறது டாக்மெண்ட்டு மூணுங்கிறது காலி நிலம் பன்னெண்டுங்கிறது விற்பனை இப்போ ஏற்கனவே உங்கள் ராசிக்கு பன்னெல்லாம் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு ஸோ ஒரு ரொம்ப நாள் ஒரு இடத்த ஒன்று விற்கணும் ஒரு கடனை ஒன்று செட்டில் பண்ணணும் இது நடக்குமானால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் ஒரு நிலம் விற்பனை மூலம் ஒரு கடன் ஒன்றை அடைத்து கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு மூணு குடையவர் புதன் பன்னெண்டு குடையவரும் புதன் அவர் காலபுருஷனுக்கு மூணு ஆறு குடையவர் அப்போ மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது டாக்குமெண்ட்டு மூணுங்கிறது காலி நிலம் ஆறுங்கிறது கடன் உங்கள் ராசிக்கு மூணு குடையவரே பன்னெண்டு குடையவர் புதன் சரி தம்பி ஒருத்தர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு வெளிநாடு கிடைக்குமா கிடைக்கும் சரி மூணாம் இடம் படிப்புக்கான பேஸ் ஸோ அது கூட யார் சம்மந்தப்பட்டிருக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டு குடையவர் அவர் காலபுருஷனுக்கு அஞ்சு கூடையு சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையவர் கடகராசிக்கு ரெண்டு கூடையர் சூரியன் அவர் காலபுருஷனுக்கு அஞ்சு குடையவர் ஸோ ஒரு பணம் செய்து பணம் நல்லா செலவு பண்ணி நல்லா ஒரு பிராண்டடான ஒரு ஸ்கூலில் பையங்களை சேர்த்துடலாமா வரக்கூடிய விஜயதசமிக்கு சேர்த்துடலாம் உங்கள் கடகராசிக்கு நாளுக்கும் பதினொன்று கூடைய பாதகாதிபதி சுக்கறேன் உங்கள் ராசிக்கு ரெண்டில் உட்காறாரு ஸோ பேச்சை கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறனும் மேல் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் அரசு பணியில் இருக்கீங்க இல்லை ஒரு தனியார் துறையில் இருக்கீங்க அவர் பாதகாதிபதி ரெண்டில் உட்காறாரு அப்போ அங்கே சூரியன் சுக்கரனும் உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்துக்குடிய செவ்வாயும் சேர்க்கையில் இருக்கார் ஸோ மேலதிகாரிகள்கிட்ட கவனமாக பேசிக்கிறணும் முக்கியமான ஆவணம் ரெக்கார்டாக பத்திரமாக வச்சுக்கிறணும் ஒரு டிரைவிங் லைசன்ஸோ ஸோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு ஒரு சர்டிஃபிகேட்ஸோ இதெல்லாம் முக்கியமாக ஏன்னா கடகம் நீர் வீடு இதெல்லாம் தண்ணியில் விழுந்துடலாம் ஒரு மொபைல் ஃபோன் கூட தண்ணியில் விழுந்துடலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடகராசிக்கு ஆறு குடையவரே ஒம்பது குடையவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு அஞ்சில் அப்போ அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ ஏதாவது புதுசாக ஒரு சாஸ்திரம் சம்மந்தமான ஒரு கல்வி படிச்சுக்கலாம் இல்லை குழந்தைகள் ஏதாவது ஒரு கர்நாட்டிக் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டே விடலாம் விடலாம் அதே மாதிரி ஒரு நகைய அடமானம் வச்சுருக்கோம் மூணுங்கிறது ஆபரணம் திருப்பலாம் சரி ஜொல்ஸ் ஏதாவது வச்சு ஜொல்ஸ் ஏதாவது வச்சு வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு எதாவது துவங்கலாமா ஏதாவது தொழில் துவங்கலாமா தொழில் துவங்கலாம் ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வந்து ஒரு நில விற்பனை சொத்து விற்பனை இதெல்லாமே நடக்கும் புதுசாக சொத்து ஒன்று வாங்குறது அதுக்கான சூழலும் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கார் எட்டுக்குடையவரும் ஆறில் மறைகிறாரு ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவர் ஆறில் ஸோ வயதான தம்பதிகளாக இருந்தால் உங்களுடைய ஒரு அறுபத்தைந்து அறுபத்தைந்து வயது நபர் அவருடைய மனைவி கொஞ்சம் பாத்ரூம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்து நடக்கணும் வழுக்கி விழுந்து கை காலில் அடிபடக்கூடிய காலமும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருப்பதால் நல்ல அற்புதமான பலன் இருக்குது மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் நற்பலன்களே மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்